Hi friends, welcome to Mom's Recipe. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து அவல் பூரி. அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அவல் எடுத்துக்கேன். தின்னான அவல் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை, ரெண்டா வெட்டி வச்சிருக்கிற 6 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 கப் வேர்க்கடலை. இப்போ வந்து pan-ஐ நல்லா ஹீட் பண்ணியாச்சு. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, மிளகாய், அது எல்லாத்தையுமே ஒன்றாவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து உப்பு. உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. சீனி ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கேஸை நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணினதுக்கு அப்புறமா அதுக்கு நெக்ஸ்ட்டாக நம்ம வந்து இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூளை சேர்த்துட்டு, மஞ்சத்தூள் வந்து கருகிடக்கூடாது. அப்புறமா எடுத்து வச்சுருக்க 1 கப் போகாவியும் அதில் நம்ம ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணிவிட்டு இதை போல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே ஒன்றா சேர்கிற வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அது நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னமும் அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நான் இதை அதை வந்து இன்னும் கொஞ்சம் கிண்டுறேன். அது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து நம்ம வேர்க்கடலையை லைட்டாக அதில் வறுத்து அதில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு சட்டி காய வச்சு அதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அது நல்லா காஞ்சதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிடலாம். அது நல்லா வறுத்து எடுத்து அதில் போட்டால் வந்து சூப்பராக டேஸ்ட்டு இருக்குங்க. ஸோ அதனால் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நல்லா அதை வறுத்துக்கோங்க. வறுத்து இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இது வந்து நம்ம அந்த அவலில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா அதை சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக அதில் போட்டுட்டு அதை நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது சூப்பராக இப்போ ரெடி ஆகிட்டு ஜஸ்ட் 15 மினிட்ஸில் ரெடி ஆகக்கூடிய ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் தாங்க. நீங்கள் இதை டீ டைமில் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். அவ்வளோதான் நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக அவல் மிக்சர் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமுக்குங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.